வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கிராஜுவேட் தமிழா நம்ம சேனலில் எல்ஐசியோட கோல்டன் ஜூப்ளி ஸ்காலர்ஷிப்புக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற லைவ் டெமோ வீடியோ போட்டிருந்தோம் அதை பார்த்து நிறையா மாணவர்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க நம்ம சேனல்லையும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணி கொடுத்துருந்தோம் ஸோ இப்போ இந்த ஸ்காலர்ஷிப்போட அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது யார் யாரெல்லாம் இந்த எல்ஐசியோட கோல்டன் ஜூப்ளி ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணிங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லெட்டர் வந்து எல்ஐசி இருந்து அனுப்பிச்சிருப்பாங்க அதாவது இந்த ஸ்காலர்ஷிப் ஃபார்மை நம்ம அப்ளை பண்ணி முடித்த உடனே நமக்கு ஆன்லைனில் நமக்கு எந்த டிவிஷனல் ஆஃபீஸுன்னு சொல்லி வந்திருக்கோம் அந்த டிவிஷனல் ஆஃபீஸோட ஃபோன் நம்பர் நமக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம அந்த டிவிஷனல் ஆஃபீஸை கால் பண்ணி கேட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம டிவிஷனல் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எல்லா இன்டிமேஷனும் வந்து நாங்கள் மெயில் அல்லது போஸ்ட்டில் நாங்கள் தெரியப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ என்ன அப்படின்னா டிவிஷனல் ஆஃபீஸில் இருந்து நமக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு இந்த மாதிரி யார் யாரெல்லாம் வந்து இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி டிவிஷனல் ஆஃபீஸில் இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கோம் அந்த லெட்டரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்கனாமிக்லி வீக்கர் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஸ்காலர்ஷிப்புக்கு நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம் இல்லையா எல்ஐசி கோல்டன் ஜூப்ளி ஸ்காலர்ஷிப்பு அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் நம்பரை வந்து அவங்களே இந்த லெட்டரில் இங்கே கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க மேனுவலாக நம்மக்கிட்ட ஒரு ஃபார்மை ஃபில் பண்ண சொல்லியும் அந்த ஃபார்ம் கூட நிறைய அட்டாச்மெண்ட்ஸ் கொஞ்சம் நம்மளோட எஜுகேஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம அட்டாச் பண்ணி அவங்க குறிப்பிட்ட இந்த டேட்டுக்குள்ளே அதாவது பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளே நமக்கு வந்து அவங்க டிவிஷனல் ஆஃபீஸ்க்கு எந்த டிவிஷனல் ஆஃபீஸோ அந்த அட்ரஸில் நேரடியாக வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த வீடியோவில் நம் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கான ஃபார்மை மேனுவல் ஃபார்மை நம்ம எப்படி ஹேண்ட் ரிட்டனில் ஃபில் பண்ணுறது அதுக்கப்புறமேட்டு என்னென்ன அட்டாச்மெண்ட் வைக்கணும் செல்ஃப் அட்டாஸ்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் எல்லா டீட்டெயில்ஸையும் நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட லைவ் டெமோவாக தெளிவாக நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிறது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நமக்கு ஹாலிடேஸ்லேயே வந்துடுது இந்த ஹாலிடேஸ்க்குள்ளே எப்படி நம்ம கொண்டுட்டு போய் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும் ஸோ அதை பற்றியும் நான் இந்த வீடியோவில் பின்னாடி தெளிவாக உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்குமே இந்த லெட்டர் வந்திருக்கான்னு செக் பண்ணிக்குவாங்க இந்த லெட்டர் வந்திருக்கு அப்படின்னா இந்த லெட்டர்லேயே வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பேஜ் இந்த பேஜாக தான் இருக்கும் அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி நமக்கு ஒரு மூணு பேஜுக்கு நமக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க இந்த ஃபார்மை நம்ம கையில் ஃபில் பண்ணணும் ஓகேவா ஸோ இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த லெட்டர் வந்ததையும் ஒரு ஒரு ஃபார்மை வந்து அந்த ஃபார்மை வந்து நீங்கள் ஒரு காப்பி ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் கூட அந்த அடுத்த ஃபார்மில் நம்ம எழுத முடியும் ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் நம்பரை வந்து அவங்களே கொடுத்துருந்தாங்க இல்லையா இந்த லெட்டரில் ஸோ இந்த லெட்டர் வந்த இடத்துலேயே நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்ட்டு இந்த நம்பரை வந்து நீங்கள் இங்கே பெண்ணில் எழுதி வச்சுக்குவாங்க தான் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கும் வந்து இதுதான் அவங்க வந்து நம்மளோட அப்ளிகேஷனை ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்தது சர்நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய இனிஷியல் ஃபஸ்ட் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய ஃபுல் நேம் எழுதிக்குவாங்க ஏஸ் பர் டென்த் மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அடுத்தது உங்களுடைய ஃபாதர்ஸ் நேமு மதர்ஸ் நேமு அதுக்கப்புறம் உங்களோட ஸ்டேட் ஆஃப் டொமிசல் நீங்கள் தமிழ்நாடுவாக இருந்தால் தமிழ்நாடு அப்படிங்கிறத போட்டுக்கோங்க அடுத்தது அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னா உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸ் என்னவோ அதை இங்கே எழுதிக்குவாங்க ஓகேவா ஸோ இந்த அட்ரஸை எழுதிட்டு இந்த அட்ரஸில் டிஸ்ட்ரிக்ட் வில்லேஜு ஸ்டேட்டு பின்கோடு மொபைல் நம்பர் ஈமெயில் ஐடி இதெல்லாம் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக எழுதிக்குவாங்க இந்த காலம் பத்தலை அப்படின்னா அது வெளியில் கூட எழுதிக்கலாம் அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை தெளிவாக போட்டுக்குவாங்க அடுத்தது நீங்கள் மேலாக ஃபீமேலாங்கிறதையும் நேஷ்னாலிட்டி ரிலீஜியன் இது எல்லாமே தெளிவாக போட்டுட்டு அடுத்தது உங்களுடைய கேட்டகிரி எஸ்சியா பிசியா ஓபிசியா அதை இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறனால பிசின்னு வராது ஓபிசி அப்படிங்கிற மாதிரி வரும் ஸோ அதனால் பிசி எம்பிசி எல்லாருமே வந்து நீங்கள் இந்த கேட்டகிரிக்குள்ளே வந்துடுவீங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்படி இப்போ லெவன்த்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய எஜுகேஷனல் டீட்டெயில்ஸை எழுத சொல்கிறாங்க அதாவது நீங்கள் டென்த்துலேருந்து இப்போ வரைக்கும் என்ன முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத எழுத சொல்கிறாங்க ஸோ டென்த்துலேருந்து நம்ம டென்த்து லெவன்த்து டுவெல்த்து முடிச்சிருப்போம் நீங்கள் ஸ்டேட் போர்டாக மெட்ரிக்கா அல்லது சிபிஎஸ்சியா ஐசிஎஸ்சியாக எந்த போர்டில் நீங்கள் எழுதுறீங்களோ அந்த போர்டு இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்தது மெயின் சப்ஜெக்ட்டு நீங்கள் லெவன்த்து டுவெல்த்தில் பயோ மேக்ஸாக அல்லது பயோ மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸாக இந்த மாதிரி எந்த குரூப்போ அதை இங்கே எழுதிக்குவாங்க எந்த இயரில் பாஸ் ஆகிருக்கீங்களோ அந்த இயரை இங்கே மென்ஷன் பண்ணிக்குவாங்க அடுத்தது உங்களோடய பர்சன்டேஜ் டென்த்தில் எவ்வளோ பர்சன்டேஜ் லெவன்த்தில் எவ்வளோ பர்சன்டேஜ் அடுத்தது ஹெச்எஸ்சியில் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நீங்களே கால்குலேட் பண்ணி போட்டுக்கோங்க ஸோ எல்லாருமே செவன்டி சிக்ஸு மேலே செவன்ட்டி ஃபைவ்க்கு மேலே இருந்தால் எப்பயுமே ஃபர்ஸ்ட் க்ளாஸில் தான் நம்ம வருவோம் ஸோ அதனால் ஃபஸ்ட் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இப்போ எந்த கல்லூரியில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத இங்கே போடணும் டீட்டெயில்ஸ் ஆஃப் கோர்ஸ் ஃபார் விச் ஸ்காலர்ஷிப் இஸ் being சவுட் அப்படின்னா நீங்கள் எந்த கோர்ஸுக்காக இப்போ இந்த ஸ்காலர்ஷிப்பை அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது நீங்கள் இப்போ BE படிச்சுட்டு இருந்தாலும் சரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருந்தாலும் சரி மெடிக்கல் போயிட் படிச்சிட்டு இருந்தாலும் சரி எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வந்து எலிஜிபிள் ஓகேவா ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா நீங்கள் எந்த கோர்ஸ் படிக்கிறீங்களோ அதை இங்கே தெளிவாக எழுதிக்குவாங்க பிஏ அப்படின்னா பிஇ போட்டு அதில் எந்த பிரான்ச் அப்படிங்கிறது எழுதிக்குவாங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னா பிஏ இங்கிலீஷ் பிஏ ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி போட்டுக்குவாங்க பிஎஸ்சி மேக்ஸ் அந்த மாதிரி போட்டுக்குவாங்க அடுத்தது உங்களோட கோர்ஸ் டியூரேஷன் எவ்வளோ அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால் த்ரீ இயர்ஸாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸாக இருந்தால் ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸாக இருந்தால் ஃபைவ் இயர்ஸ் நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் அகடமிக் இயர் அப்படிங்கும்போது நம்ம இந்த ஃபஸ்ட் இயரோட அகாடமிக் இயர் எழுதணும் ஃபஸ்ட் இயரோட அகாடமிக் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அதுதான் உங்களுடைய அகாடமிக் இயர் ஸோ அதை இங்கே போட்டுக்கோங்க அடுத்தது கிளாஸ் கோர்ஸ் லாஸ்ட் அட்டெண்டட் அப்படின்னா நீங்கள் கடைசியாக இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கடைசியாக என்ன படிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா கடைசியாக நம்ம எல்லாருமே ப்ளஸ் டூ தான் முடிச்சிருப்போம் ஸோ அதனால் ப்ளஸ் டூ அதுக்கப்புறம் ப்ளஸ் டூ பாஸ்ட் அவுட்டான இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு நம்ம இங்கே போட்டாச்சு அடுத்தது டோட்டல் மார்க்ஸ் அப்டைன்ட் டயண்ட் பர்சன்டேஜ் இன் லாஸ்ட் எக்ஸாமினேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் டுவெல்த்தில் ஆறுநூறுக்கு எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத எழுதிட்டு அண்ட் அந்த மார்க்கை வந்து பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கோங்க அவ்வளோதான் நெக்ஸ்ட் தேர்ட்டீன்த்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா details of school, college, institute including residential one நீங்கள் இப்போ எந்த கல்லூரியில் சேர்ந்து படிக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் இங்கே எழுதிக்கணும் அதுக்கப்புறமேட்டு இங்கே தெளிவாக எழுதிக்கோங்க அந்த கல்லூரியோடய அட்ரெஸும் எழுதிக்கோங்க அடுத்தது உங்களுடைய ஆனுவல் கோர்ஸ் ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்குறத போட்டுக்கணும் அதாவது ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு கல்லூரி கட்டணம் விடுதி கட்டணம் இது எல்லாத்தையுமே சேர்த்து எவ்வளோ வருது அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல தெளிவாக ஓகேவா நெக்ஸ்ட் வந்து வெதர் ரிசீவிங் எனி ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் இயர்க்குள்ளே வந்திருப்பீங்க நிறையா ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க ஆனால் எந்த ஸ்காலர்ஷிப்பு உங்களுக்கு கிடச்சிருக்காது ஸோ அதனால் எல்லாருமே நிறையா ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் இந்த இடத்துல நோ அப்படிங்கிற மாதிரி போட்டுக்குவாங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு வேலை நீங்கள் எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கான காரணத்தை நீங்கள் இங்கே எழுதணும் நோனு கொடுத்துட்டா எதுவுமே எழுத தேவையில்லை அடுத்தது உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா உங்களுடைய நேம் பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக்கில் இருக்கிற மாதிரி எழுதிக்குவாங்க எந்த பேங்க்கு அந்த பேங்க்கோட அட்ரஸ் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி இதெல்லாம் எழுதிக்குவாங்க அடுத்தது உங்களுடைய பேரண்ட்ஸுடைய ஆனுவல் இன்கம் வந்து நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்க அந்த இன்கம் சர்டிஃபிகேட்டில் எவ்வளோ பா அமௌண்ட் போட்டிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை இங்கே எழுதிக்கோங்க இன்கம் சர்டிஃபிகேட்டையும் நம்ம இந்த அப் அட்டாச்மெண்ட் கூட வைக்கணும் அடுத்தது டாக்குமெண்ட்ஸ் டூ பி என்க்ளோஸ்டு வித் தி அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா இதில் என்னென்ன கேட்டுருக்காங்களோ அது எல்லாத்தையும் நம்ம வைக்கணும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா செல்ஃப் அட்டாஸ்டட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வித் சிக்னேச்சர் இன் தி காலம் ப்ரொவைட் டோ இந்த ஃபஸ்ட்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நம்மளுடைய ஃபார்மில் ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே நம்மளுடைய ஃபோட்டோ ஒட்டி நம்மளோட ஃபோட்டோ மேலே நீங்கள் சைன் பண்ணணும் பாதி சைன் வெளியில் இருக்கணும் பாதி சைன் ஃபோட்டோ மேலே இருக்கணும் ஸோ இந்த வீடியோவில் இருக்க மாதிரி நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க செகண்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னா செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் ஏஸ் மென்ஷன்ட் இன் பேரா டென் எபோ அப்படி நீங்கள் லெவன்க்கு மேலே தான் அது கொடுத்துருக்கு லெவனில் தான் நமக்கு கொடுத்துருக்கு ஆனால் இங்கே டென் எபோன்னு போட்டுருக்கு அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ நம்ம எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா உங்களோட டென்த்து மார்க் ஷீட்டு லெவன்த் மார்க் ஷீட்டு டுவல்த் மார்க் ஷீட்டு டிசி இதை ஜெராக்ஸ் போட்டு இதில் உங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் உங்களுடைய சைனை நீங்கள் போட்டுக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறமேட்டு இது தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது இன்னும் நீங்கள் வந்து உங்க உங்களை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி எல்லாமே நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னா உங்களோடய இன்கம் சர்டிஃபிகேட் வைக்கணும் உங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தால் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை வச்சுக்கோங்க அடுத்தது உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மெயினாக வைங்க அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஃபஸ்ட் இயர் காலேஜ் சேர்ந்தப்போ அந்த கல்லூரிக்கு கட்டின ஃபீஸ் ரெசிப்ட் எல்லாம் இருந்தால் அதையும் அட்டாச் பண்ணி வைங்க ஓகேவா ஸோ இந்த எஜுகேஷ்னல் டாக்குமெண்ட்ஸோட உங்களோட ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டு அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இன்கம் சர்டிஃபிகேட்டு அப்புறம் ஃபீஸ் கட்டின ரெசிப்ட்டு அதெல்லாம் கண்டிப்பாக வச்சுடுங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இன்கம் சர்டிஃபிகேட்டுக்கு சொல்லியிருக்காங்க அந்த டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது வந்து பார்த்தோம்னா நமக்கு பின்னாடி கொடுப்பாங்க ஸோ இப்போ வந்து அது நம்ம வந்து இன்கம் சர்டிஃபிகேட் மட்டும் வச்சா போதும் டிக்ளரேஷன் அப்போலாம் நம்ம கொடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரூஃப் ஆஃப் பர்மனெண்ட் அட்ரஸுக்கு வந்து உங்களுடைய ஆதார் கார்டை கொடுங்க ஓகேவா ஆதார் கார்டை ஒரு ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க அந்த ஆதார் கார்டையும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இடத்துல டிக்ளரேஷனில் வந்து நல்லா படித்து பார்த்துக்கோங்க அடுத்தது இங்கே சிக்னேச்சர் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய சைனை போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து டேட் எந்த டேட்டில் நீங்கள் உங்களுடைய டிவிஷன் ரிஜிஸ்டர் போறீங்களோ அந்த டேட் இங்கே போட்டுக்கோங்க உங்களோட பிளேஸ் என்னவோ அதை இங்கே போட்டுக்கோங்க ஸோ இப்போ நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் வரும் என்ன அப்படின்னா பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளே கொண்டு வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்களே அது வரைக்கும் கண்டினியூஸ் ஹாலிடேஸாக இருக்கு நம்ம கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் ஸோ கண்டினியூஸ் ஹாலிடேஸ் அப்படிங்கிறது வந்து அந்த எல்ஐசி டிவிஷனல் ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக தெரியும் ஸோ ஒரு நீங்கள் வந்து பதினெட்டாம் தேதி எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா அது தேதி தைப்பூசம் அதனால நமக்கு லீவு பத்தொன்பதாம் தேதி இந்த ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் டே எப்போ வருதோ அப்போ வந்து நீங்கள் எல்லாருமே மறக்காமல் உங்கள் டிவிஷனல் ஆஃபீஸை போயிட்டு மீட் பண்ணி சார் கண்டினியூஸ் ஆஃபீஸ் லீவாக இருந்தனால நம்மளால் இந்த ஃபார்மை சரியாக கொடுக்க முடியல அதனால் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுங்க அவங்க கண்டிப்பாக வாங்கிக்குவாங்க ஓகேவா ஸோ இன்னொரு டவுட் உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த லெட்ரு வந்துருச்சு இதுதான் நமக்கு ஸ்காலர்ஷிப் கன்ஃபர்மேஷனா இது இதை கொடுத்துட்டோம்னா நமக்கு கன்ஃபார்ம் இருபதாயிரம் பணம் கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இதுவும் வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபில்ட்ரிங்க்கு அதாவது எத்தனை மாணவர்கள் வந்து ஆக்டிவாக அதாவது ஆன்லைனில் யார் வேணால் ஃபில் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஆஃப்லைனில் வந்து நம்ம டேரெக்டாக விசிட் பண்ணி கொடுக்கும்போது தான் அவங்களுக்கு ஒரிஜினல் கவுண்ட்டு கிடைக்கும் அதாவது இத்தனை மாணவர்கள் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது ஸோ இதையும் வந்து அவங்க ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபில்ட்ரிங் பேசிஸில் நம்ம செலக்ட் ஆனோம் அப்படின்னா திரும்பவும் நமக்கு வந்து ஒரு லெட்டர் அனுப்பிச்சுடுவாங்க நம்ம வீட்டுக்கு அந்த லெட்டரில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணால் தான் நமக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டு நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும் ஸோ நம்ம நம்ம இந்த ஸ்டூடெண்டுக்கு வந்து நம்ம சேனலில் அப்ளை பண்ண இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நேற்றே நம்ம இந்த ஸ்காலர்ஷிப் நம்ம ஃபில் பண்ணி டிவிஷனல் ஆஃபீஸில் கொடுத்தாச்சு அவங்கக்கிட்ட கேட்டப்போ அவங்க இந்த மாதிரி தான் நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க அதாவது இன்னொரு லெட்டர் நீங்கள் செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா இன்னொரு லெட்டர் உங்களுக்கு வரும் அந்த லெட்டரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ இது வந்து நமக்கு கன்ஃபார்ம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அத்தாச்சி கிடையாது இப்போ நம்ம இந்த பண்ணுற இந்த ப்ரொசீஜர் இந்த ப்ரொசீஜரை தான் அடுத்த ப்ரொசீஜருக்கு நமக்கு ஆஃபர் கிடைக்கும் ஓகேவா அடுத்தது கன்ஃபார்ம் கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரியும் ஸோ அதனால் யாராருக்கெல்லாம் இந்த ஸ்காலர்ஷிப்கான இந்த லெட்டர் வந்திருக்கோ இந்த லெட்டரை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தது ஒரு லெட்டர் வரும் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள் நானும் இந்த இந்த எந்தெந்த அப்டேட் வருதோ அந்த எல்லா அப்டேட்டையும் நான் உங்களுக்கு வீடியோவாக மேக் பண்ணுறேன் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமை காத்து பார்த்துட்டு இருந்தால் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இது உங்கள் கிராஜுவேட் தமிழா